டிஸ்கவரி புக் பாலஸுடைய சிறப்பு விழா இன்று ரொம்ப சிறப்பாக காலையிலேருந்து மிக ரொம்ப நான் ஆச்சரியப்படும்படி நடந்துகிட்ருக்குது. எல்லாரும் எல்லா நண்பர்களையும் சந்திக்க முடிஞ்சது. நான் அழைக்க மறந்த அல்லது என்ன மறந்த எல்லாருமே வந்து அவங்கள கூட பார்க்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா முதல்ல ஒரே ஒரு விஷயம், நிறைய ஃபேஸ்புக்கில் கூட சில நண்பர்கள் உரிமையோடு கேட்குறதுக்கும் கொஞ்சம் சண்டை போடுறதுமா கூட எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம் தான். நிறைய பேர் என்னாலையும் கூட கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட முடியல, அல்லது வந்து இன்னைக்கு இப்போ கூப்பிட நினச்சா அதுக்குள்ள இன்னொரு கால் வரும், அந்த கால் மறந்துட்டு இன்னொரு காலுக்கு போயிடும். அந்தளவுக்கு எல்லாமே நான் மட்டும்தான் பண்ணுறேன், வேறு யாரும் அட்மின்லாம் வச்சுக்கிறது இல்லை. அதனால் ஏதாவது தவறுகள் இருக்கும், ஆனால் அந்த தவறுகள் எதுவுமே வந்து திட்டமிட்டதோ அல்லது வந்து எதாவது கான்சியஸாக செஞ்சது கிடையாது. அதனால் முதல்ல அதை சார்ந்த ஏதாவது தவறுகள் தான் நான் நண்பர்கள்கிட்ட மன்னிச்சுட்டு இருக்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி வாசக சாலை இப்போ அவரே சொல்லியிருக்காரு, முதல் ஒளிவு மொழி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம டிஸ்கவரியோடு இணைஞ்சு இந்த இன்றைக்கும் வந்து அதை வந்து துவங்கியிருக்கோம். எதேச்சா வந்து இப்போ வேறு வழியில் எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்கர் சக்தியர்களுக்கு இனிய பிறந்த நல்ல வாழ்த்துக்கள் அப்படி அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. பாஸ்கர் சக்தின்னு சொன்னாவே வந்து ஒரு உற்சாகம் வந்துடும், அவரும் வந்து நம்மளை உற்சாகப்படுத்திட்டு நம்ம வந்து சோர்வு வந்தால் வச்சுக்கோங்க என்ன பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லி கரெக்டாக ஒரு பிளான் போட்டு எங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணி அவ்வளோ ஒரு உற்சாகமான ஒரு மனிதர். ஸோ அவருடைய இந்த இன்றைக்கி ஒரு கொண்டாட்டமான நாளில் அவருடைய பிறந்த நாள் அதையும் ஒரு கொண்டாட்டமாக இங்கே வச்சுருக்கிறோம். ஸோ அது வந்து அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி. அப்புறம் ஒளியும் ஒளியுங்கிற இந்த நிகழ்ச்சி வாசக சாலையோடு இணைந்து செய்கிறது. இப்போ எனக்கு என்ன ஒரு குழப்பம் வந்தாலும் நம்ம எல்லாம் பெருசாக ஓரளவுக்கு கொஞ்சம் திட்டமிட்ட மாதிரி ஒரு கனவெல்லாம் இருந்தது, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒன்று வந்து அமைப்புகளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இன்னொன்று நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன குழப்பங்களாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் எது வந்தாலும் வந்து நமக்கு மீறி வந்து வாசகர்கள் மட்டும்தான் அல்லது நண்பர்கள் மட்டும்தான் இணைங்க மட்டும்தான். இதனால் எல்லாமே எல்லா திட்டங்களும் உடைக்கப்படும், மீறப்படும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்படும். அதனால் இலக்கிய கூட்டங்களை தொடர்ந்து இங்கே நடத்துங்க, எங்களுக்கு பெரிய ஆதரவு தாங்க. ஏன்னா நான் வந்து இந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையுமே வந்து அது ரொம்ப சாதாரணமான ஒரு பெரிய ஏதாவது ஒரு பெரிய உதவி அதன் மூலமாக சாதாரணமாக நடந்தது அப்படிலாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுங்கள ரொம்ப எளிமையான ஒரு உண்மை என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு வங்கியை நம்பி நாங்கள் அவங்ககிட்ட பேசி இது மாதிரி நாங்கள் ஒரு பெரிய பண்ணி அதை அவங்க நம்பி எங்கிட்ட ஒரு பணம் கொடுத்து அதை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த அரங்க இந்த புத்தக கடையை வந்து நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம். இதை நான் சொல்லணும் கூட நினைச்சிருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து சும்மா சின்னதாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணும் போதே ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, அங்கேருந்து பணம் வந்துடுச்சு, அவர் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுலேயே இன்றைக்கி எங்களுடைய பேர் வயசாக வாங்க இல்லை, அங்கேருந்து நிறைய முறை பணம் வந்துருக்குது. புத்தகம் நான் அனுப்புனதுக்கு அப்புறம் கூட சில நேரத்தில் வந்துருக்குது, கடனுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், வெளிநாட்டுக்கே கடனுக்கு அனுப்பிச்சிருக்கு, அப்படிலாம் நடந்துருக்குது. அதனால் சில சும்மா வெளிப்படையாகவே இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்குனா ரொம்ப ஒரு முயற்சியால் மட்டும்தான் நடந்துருக்குது. ஸோ இந்த நல்ல நேரத்தில் வந்து உடன் இருக்கிற எல்லாருக்கும் வாசக சாலை உட்பட எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எனக்கு பேசுறது ஒரு இன்றைக்கி முதல் பேச்சு, இன்றைக்கி தான் காலையிலேருந்து பேச முடியல எதுவும், அதுவும் ஒரு வகையில் பகிர்ந்துக்கிறது நல்லதாக இருக்குது. இந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு சின்ன தகவல் வந்து நான் சொல்லி நிறைய சொல்லலாம், ஆனாலும் இந்த 2.5 மாதமாக என் கூடையே இருந்து இந்த அரங்கத்தை வடிவமைக்கிறதுலேருந்து இந்த புத்தக கடையை வடிவமைக்கிறதுல லார்ட் பாஸ்கரன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த பெரிய சுமையை வந்து அவர் வந்து குறைச்சார், அது மட்டும் இல்லை அதை வந்து இன்னும் மதிப்பு மிக்கதாகவும் உருவாக்குனார். அந்த வகையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி.